நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அருமையானவர்களே, நீங்கள் உயர்த்தப்படுவீர்களாக. தேவ சமூகத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய முகத்தை தேடுவதில் ஆர்வத்தோடு சபைகளுக்கு நீங்கள் வந்து சேர வேண்டும். தேவ பிரசன்னம் நிரம்பிய இடம், தேவனுடைய ராஜரீக சிங்காசனம் இருக்கிற இடம், அவரை ஆராதிக்கிற சபையின் அந்த சிங்காசனம். ஆகவே தாமதத்தோடு நீங்கள் வரக்கூடாது. நேரத்தோடு சபை ஆராதனைக்கு வருவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. கர்த்தருடைய கரம் இந்த நாளில் உங்களை தொடும். 122 சங்கீதத்தில் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது இப்படியாக அவர் சொன்னார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எத்தனை ஆச்சரியமான ஒரு செய்தி என்று கவனித்தீர்களா? ஒரு மகாராஜா சிங்காசனங்களில் தங்க சிங்காசனத்தில் அமர்ந்து வைர வைடூரிய கிரீடங்கள் சூடிய ஒரு மகாராஜா அரண்மனையில் இருப்பதை பெருமையாக எண்ணிவிடாமல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவருடைய உறவினர்களும் பிள்ளைகளும் குடும்பத்தாரும் சொன்னபோது மிகுந்த ஆர்வலோடு கூட அந்த தேவ ஆலயத்துக்கு போய் தேவ சமூகத்தை தேடுவதில் தாவீது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் இன்றைய கிறிஸ்தவ உலகில் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டிய ஒரு குணம். கிறிஸ்தவ நாடுகளை பாருங்கள். அவருடைய முன்னோர்கள் பாடுகளோடு கண்ணீரோடு ஜபித்ததின் விளைவு தேவன் பரலோக வாசல்களை திறந்து சொல்லன்னா ஆசீர்வாதங்களை ஊற்றியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சந்ததி ஆசீர்வாதத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறதுனால தின்பதிலும் உல்லாசமாய் காலங்களை கழிப்பதிலும் உலக பிரகாரமான சீரழிவுகளை மூழ்கியிருப்பதிலுமே தான் இருக்கிறார்களே தவிர தேவ ஆலயங்களுக்கு வாஞ்சியோடு நன்றியோடு தன்னை உண்டாக்கிய தேவனை ஆராதிக்க செல்வதில் மிகவும் குறைந்து வருகிறார்கள். அதே நிலைமை இன்றைக்கு இந்தியா முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் ஆபத்து. கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது, வியாதி வரும்போது, கொரோனா வரும்போது, துக்கம் வரும்போது எவ்வளவாய் உள்ளம் நடுங்கி ஆண்டவர் சமூகத்தை தேடினீர்கள் அல்லவா? உங்களை நம்மை தப்புவித்தார் தேவன். அப்படி என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் வரும்போது அதை விட அதிகமாக நாம் தேவ ஆலயத்தில் வந்து சேர்ந்து அவரை ஆராதிப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும். தாவீது அதைத்தான் செய்தார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த அபிஷேகம் இந்த நாளில் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு, குடும்பங்களுக்கு, போதகமார்களுக்கு, பாதிரிமார்களுக்கு வர வேண்டியது மிக மிக அவசியம். என்றால் என்னை ஆராதிக்கும் எந்த ஸ்தானத்திற்கும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று நம் தேவனாகிய கடவுள் சொல்லியிருக்கிறார். இயேசுவினுடைய உடல்தான் சபை. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை என்பது நம்முடைய நாள் அல்ல, அது தேவனுடைய நாள். கடந்த நாட்களில் அவர் செய்த அற்புதங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் நன்றி சொல்லும்னால் நம் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு இயேசு இரத்தத்தால் ஆவியால் கழுவப்படும் நாள். இனி வரப்போகிற நாட்களில் அவர் நம் வாழ்வில் செய்யக்கூடிய மேலான அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம் அவைகளுக்காக ஜப விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் நாள் தேவனுடைய ஆராதனை நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று. ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது நம் எல்லாரும் மகிழ்ந்து களி கூறும் நேரம் எப்போது வருகிறதோ அதுதான் உண்மையான அபிஷேகம், அதுதான் உண்மையான விசுவாசம், அதுதான் உண்மையான தேவ பற்று, அதுதான் உண்மையாய் கர்த்தரா இயேசுவின் மேல் நாம் காட்ட நன்றி ஆகும். ஆகவே இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தை தேடி தேடி புதுபலன் அடையுங்கள். உங்களுடைய வாக்கு தத்தங்களெல்லாம் ஆசீர்வாதத்தோடு நிறைவேற்றப்படும் ஆண்டவருடைய சமூகத்தை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார், நீங்கள் கயிற்று செய்ய வேலைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் நோய்களெல்லாம் தேவன் தழும்புகளால் நீக்கி போட்டு பூரண சுகத்தை தந்து விடுவார். அவருடைய ஆராதனையில் முழுவுள்ளத்தோடு கூட பங்கேற்று தேவ அபிஷேகத்தோடு கூட பின் சந்ததிக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லும் சாட்சிகளாக ஒவ்வொரு விசுவாசிகளும் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உமது ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் என்று தாவீது சொன்னது போல அப்படிப்பட்ட நன்றி உணர்வுள்ள கிறிஸ்தவ சந்ததியை
எங்கள் தேசத்தில் எழுப்புவீராக, உலகமெங்கும் எழுப்புவீராக. கொஞ்ச ஆசீர்வாதத்துக்கே நாங்கள் நன்றி மறந்தவர்களாய் போகிறோம். எங்களை மன்னிய ஆண்டவரே, நாங்கள் பெருத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டியவர்கள், பெருத்த அடையாளங்களை சுதந்திரிக்க வேண்டியவர்கள், பெருத்த அற்புதங்களை சுதந்திரிக்க வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். உமக்கே என்றென்றும் கோடி நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.